இலங்கை தொடர்பில் முக்கிய சர்வதேச நாடு விடுத்துள்ள எச்சரிக்கை. மின்வெட்டு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் சீமெந்தின் விலையும் அதிகரித்தது. கொழும்பில் பல மக்கள் இரவில் பட்டினி. இலங்கை என்ற நாடு இல்லாமல் போகும் அபாயம். பாடசாலை கற்றல் நடவடிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. இலங்கைக்கு வருகை தரும் பிரித்தானிய சுற்றுலா பயணிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டால் எரிபொருள், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு இலங்கையில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இறக்குமதியை செலுத்துவதற்கு பணம் இல்லாத காரணத்தினால் இலங்கையில் பொருளாதார நிலைமை சீரழிந்து வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மளிகை கடைகள், எரிவாயு நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களில் நீண்ட வரிசையில் நிற்பதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். வலிமையான மின்வெட்டு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் வெளிநாட்டு சுற்றுலா தலங்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் இலங்கைக்குள் ஊடுருவ முயற்சிப்பார்கள் எனவும் எச்சரித்துள்ளனர். இன்றைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதன்படி PQR STUB WQ மண்டலங்களுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 மணி நேரமும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை 1 மணி நேரமும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். அதேபோல் ABCDEFGH ஆகிய மண்டலங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை 2.5 மணி நேரமும், 1 மணி நேரமும் 15 நிமிடமும் மின்தடை ஏற்படும். மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை மின்தடை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்பொழுது பொருளாதார நிலையானது மிகவும் மோசமாக இருந்து வருகின்றது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் வரலாறு காணாத அளவில் உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது 50 கிலோகிராம் சீமெந்து பூண்டையின் விலை 350 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 50 கிலோ எடையுள்ள சீமெண்ட் மூட்டையின் புதிய விலை 1850 ரூபாவாகும். தற்போது ஒரு மூட்டை சீமெண்ட் விலை 1500 ரூபாவாக உள்ளது. நாட்டில் காணப்படும் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து மேல் மாகாணத்தில் கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் வாடகைக்கு தங்கியிருப்போர் நாளாந்து உணவுகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைகளால் மேல் மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான ஹோட்டல்கள் கடந்த காலங்களில் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இரவில் மாத்திரம் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றன. கேஸ் பிரச்சனையால் வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்பில் வேலை செய்யும் தொழிலாளர்களும் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையில் இருந்து நாட்டை மீட்கவில்லை என்றால் இலங்கை என்ற நாடு இல்லாமல் போய்விடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தேசிய அரசாங்கங்களை அமைக்காமல் தேசிய இணக்கப்பாட்டுடன் கூடிய வேலை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிருளப்பணியில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் அரசாங்கம் ரூபாயை வீழ்ச்சியடைய செய்தது. இதுவரையில் நாட்டில் பெரும் பற்றாக்குறை காணப்பட்டது. டொலர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. டொலர் தட்டுப்பாட்டினால் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியவில்லை. அதற்கு தீர்வாக மத்திய வங்கியிலிருந்து ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைய செய்யப்பட்டது. அது மாத்திரமன்றி இன்று மிகப்பெரிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை இத்துடன் முடிந்து விடாது. ஜூலை மாதம் அளவில் 400 பில்லியன் டாலர் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இவ்வாறான பிரச்சனைகள் இங்கு உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அடுத்த வாரம் விவாதத்திற்கு முன்னதாக அந்த அறிக்கையை இந்த வாரம் எங்களுக்கு வழங்குவார்கள் என்று நாம் நம்புகின்றேன். இப்போது செய்ய வேண்டியது அரசாங்கங்களை மாற்றுவது அல்ல, இந்த நிலைமையை தீர்க்க வேண்டும். அல்லது அடுத்த சில மாதங்களில் நாட்டை இழக்க நேரிடும். எங்களுக்கு இங்கு தேசிய அரசாங்கங்கள் தேவையில்லை. எங்களுக்கு தேசிய ஒருமித்த கருத்தே தேவையாக உள்ளது என ரணில் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் வழங்கிக்கு திரும்புவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரசாங்கம் மற்றும் அரசு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்ட தனியார் பாடசாலைகளில் மாணவர்களுக்கான கற்றல் நடவடிக்கைகள் வழங்கிக்கு திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி இன்று முதல் அனைத்து தரங்களில் கல்வி கற்கும் மாணவ மாணவியர் முழுமையாக பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். கோவிட் பெருந்தொற்று நிலைமைகளை கருத்தில் கொண்டு பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளுக்காக மாணவர்கள் குழுக்களாக அழைக்கப்பட்டு வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சர் மாணவ மாணவியருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பில் முக்கிய சர்வதேச நாடு விடுத்துள்ள எச்சரிக்கை. மின்வெட்டு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் சீமெந்தின் விலையும் அதிகரித்தது. கொழும்பில் பல மக்கள் இரவில் பட்டினி. இலங்கை என்ற நாடு இல்லாமல் போகும் அபாயம். பாடசாலை கற்றல் நடவடிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு.